हेलो ऑल, वेलकम बैक टू माय चैनल सारा एम्ब्रॉयडरी ट्यूटोरियल। ओके, सो நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பீட் சுற்றிட்டு ஜர்தோசி வைக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சிம்பிள் நெக் டிசைன், பார்டர் டிசைன் எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீட்ஸ் அண்ட் ஒயிட் கலர் ஜர்தோசி ரெண்டுமே வந்து சில்வர் கலரில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்கலாம் அண்ட் ஒயிட் கலர் பேர்ல் வைக்கிறேன். ஸோ ஒரு பேர்ல் வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஸோ உங்களுக்கு வந்து கேப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கூட இந்த செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் கேப்போட வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் வந்து உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் க்ளோஸாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ அகெயின் இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட் பீட்ஸ் அப்படிங்கிறனால ஒயிட் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கோல்டு மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பீட் ஒர்க்குக்கு நீங்கள் இதர் சைஸ் 24 நீடில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 14 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் 24 யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு டீட்டெயில்டு வீடியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பேசிக், அட்வான்ஸ்ட் அலாங் வித் பிஸ்னஸ் ட்ரைனிங் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 5000 ருபீஸ் மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் டிசைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக் டிசைனுக்கு சிம்பிளாக நீங்கள் போட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஸ், இப்போ பாருங்கள் பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஆகிட்டு நம்ம ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளுடைய ஜர்தோசி ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்கும்போது எப்படி சின்ன சின்ன ஸ்பேஸஸ்க்கு நம்ம லாக் பண்ணிட்டோம் ரைட்டாக, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸஸ்க்கு நீங்கள் அப்படியே லாக் பண்ணி இந்த ஸ்டிச்சை கொண்டு வரணும். ஸோ குட்டி குட்டி ஸ்பேஸஸ்க்கு லாக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக ஃபினிஷிங் நம்மளுக்கு வரும். ஸோ இதே மாதிரி ஜர்தோசி எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்பேஸஸ்க்கு அப்படியே லாக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்பேஸஸ்க்குமே வந்து நீங்கள் லாக் பண்ணணும், அப்போ தான் வந்து ஜர்தோசி வந்து தூக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஸ்பேஸஸ்க்கு நீங்கள் லாக் பண்ணக்கூடாது, குட்டி குட்டி ஸ்பேஸஸ்க்கு லாக் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஜர்தோசியை வந்து எந்த அளவுக்கு உங்களோட நீடலில் போகுமோ அந்த அளவுக்கு பீசஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீடலில் உங்களுக்கு உள்ளே போகாது. ஸோ எந்த அளவுக்கு நீடலில் உங்களுக்கு போகிற அளவுக்கு அந்த பீஸ் கட் பண்ண முடியுமோ நீங்கள் ஜர்தோசி வந்து பீசஸ் கட் பண்ணிக்கலாம். பட் லாக் பண்ணுறது வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸஸ்க்குமே கண்டிப்பாக லாக் பண்ணணும். ஸோ ஜர்தோசியை பெருசாக எந்தளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸஸ்க்கு லாக் பண்ணிகிட்டே வாங்க. ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக நான் பேசிக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான சின்ன சின்ன டிசைன்ஸை வந்து பீட் சுற்றி இந்த மாதிரி வைக்கிறது, அதுக்கப்புறம் குட்டி குட்டியான டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இது வந்து நான் பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்தெந்த ஸ்டிச்சில் எந்தெந்த கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஜர்தோசி ஒர்க் விரும்புகிறவங்க, இல்லை நெக் லைனில் வந்து சிம்பிளாக ஒரு பீட் லேஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிளான ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின் அந்த மாதிரி கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஒரு திக் பார்டர் லைன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இல்லை லோடிங் ஒர்க், நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து லோடிங் ஒர்க் அந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி நம்ம இதற்கும் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணி நீங்கள் நிறைய பார்டர் லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளான நெக் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நிறையா வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஐடியாஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒயிட் பீட்ஸ் ஒயிட் ஜர்தோசியை யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கோல்டு பீட்ஸ் கோல்டு ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் சாரீயில் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு கலரும் வருது அப்படின்னா
நீங்கள் ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கோல்ட் ஜர்தோசி அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்கள் சாரிக்கேற்ற மாதிரி அந்த கலர் காம்பினேஷன்ஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸும் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது, ஜர்தோசியும் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ பெரிய ஜர்தோசி, சின்ன ஜர்தோசி, ஷைனிங் ஜர்தோசி, சென்டரில் கட்ஸ் இருக்கக்கூடிய ஜர்தோசி, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த ஜர்தோசி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சாரி கலர் பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக கோல்ட் ஜர்தோசி, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எது வேணாலும் உங்கள் சாரிக்கேற்ற மாதிரி, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளாக ஜஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது ஒரு சிம்பிள் நெக் டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். சிம்பிள் நெக் டிசைன்லேயே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பேட்டர்ன்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சியாக உங்களுக்கு யூனிக் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான க்ரியேட்டிவ் ஐடியாஸும் நான் உங்களுக்கு எப்படி அதை யோசிக்கலாம், எப்படி நம்ம சாரிக்கேற்ற மாதிரி அந்த டிசைனை மேட்ச் பண்ணலாம், இதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு 800 ருபீஸ்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சிம்பிள் ப்ளவுசஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ப்ரைடல் ப்ளவுஸ் இல்லாட்டி ஒரு வெட்டிங்க்கு நிறைய ப்ளவுசஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சாலும் ஒவ்வொரு சப்போஸ் ப்ரைடல் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா மினிமம் ஒரு 5 ப்ளவுஸாவது கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ப்ளவுஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தருக்கே பண்ணும்போது கான்செப்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் யோசிச்சு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாயிட்டு நம்ம பேர்ல் வச்சுட்டு அதை சுற்றி ஸ்பைரல் மாதிரி ஜர்தோசியை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நெக்கை சுற்றி இந்த மாதிரி சிம்பிளாயிட்டு ஒரு டிசைன் கூட பண்ணலாம். ஸோ நெக்கை சுற்றி இது பண்ணிவிட்டு ஒரு லைன் சீனி பாசி, ஒரு லைன் ஸ்டோன் செயின், அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சிம்பிளாயிட்டு உங்களுக்கு அழகாக உங்களுக்கு முத்து முத்தாக உங்களுக்கு லேஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.